கடகராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏதேனும் சற்று நம்ம சொல்லிவிட்டோம்னா அதில் சற்று கவனமாக இருந்துட்டு இருக்கணும். யதார்த்த விஷயங்களில் பேசுவேன், அது பேர் பார்த்தா அவள் வேறு ஏதாவது நினச்சிப்பா. சில படங்களில் நம்மளே பார்த்துருப்போம், சாதாரணமான தண்ணி தான் கேட்டிருப்பா, கடைசியில் கொம்பு சொம்பு கொடுத்தா தான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்ல போக அவங்க வேறு ஏதாவது புரிஞ்சுட்டு திருப்பி நம்மளுக்கே அந்த பிரச்சனைகள் திருப்பி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்ட்டேனும் பேசும்பொழுது மற்றவாளை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக பூச நட்சத்திரத்துக்காரளுக்கு இது இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவாளுக்கு கவனம் தேவை. அதீதமாக செலவுகள் பண்ணும்போது சற்று கவனமாக இருந்துக்கணும். அதே சமயத்தில் இருப்பிலிருந்து எடுக்கும் பொழுதும் சற்று கவனமாக இருந்துக்கணும். எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக அமையறதுக்கு இறைவன் வழிகாட்டுதல் உங்களுக்கு துணை நிற்கும். நாமங்கள், இறைவனுடைய நாமத்தை சொல்ல 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 பயங்கள் போகும், நன்மைகள் பெருகும். திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. முக்கியமான முடிவுகள் ஏதேனும் இருந்தால் பெரியவங்கிட்ட கேட்டுட்டு சகோதர சகோதரிகிட்ட கேட்டு பண்ணிக்கிறதுன்றது. இல்லை, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு.